ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீஷு சமையலில் ஒரு சூப்பரான பீஸா சாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஸா சாஸ் வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம். அது வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ரெண்டு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய தக்காளி, அப்புறம் நாலு பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக விடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் கூட நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளி வெங்காயம்லாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீசனிங் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து சீசனிங் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த பீஸா சாஸோட ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு 2-3 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. நம்மளுக்கு சாஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் கூட நல்லா வத்திருச்சு, நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியான பீஸா சாஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.